ஆனி வெட்டுகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிற கொள்கையற்றவர்கள் அரசியல் சட்டமன்றவாரியில் புதுச்சேரி மக்களுக்கு துரோகம் அளித்தவர்களுக்கு படுதோல்வியை வழங்குவதன் மூலம் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் புதுச்சேரியில் நடைபெற இருக்கிறது. இங்கே கொடுக்கிற மக்களுக்கு I don't know.
நம்முடைய இந்திய அரசு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்திய அரசு மக்களின் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி என்ற நெறிமுறையை ஏற்று செயல்படுகிற ஆட்சியாக இருக்க வேண்டும். இதனைத்தான் நம்முடைய அரசியல் சட்டம் செல்லுகிறது. இதைத்தான் நம்முடைய அரசியல் சட்டம் இந்தியன் ஸ்டேட் ஒரு செக்குலர் ஸ்டேட், இந்தியன் ஸ்டேட் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், இந்தியன் ஸ்டேட் இன்றைக்கு பெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அடிப்படையில் இருக்கிற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை ஏற்பதில்லை. பாரதிய ஜனதா கட்சி மத அரசியலை முதன்மைப்படுத்தி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதால் அவருடைய கொள்கையாக இருந்து வருகிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிற மோடி ஆட்சி மக்கள் நல அரசு அல்ல, மக்கள் விரோத அரசு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்திய பொருளாதாரமே நிலைமறைந்து போயிருக்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்திய பொருளாதாரம் இது ரெசஷன் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு மோசமாக நம்முடைய பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஜிடிபி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வளர்ந்திருக்கிறது, சிறு குறு தொழில்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் யார் காரணம்? திரு மோடியே அவருடைய ஆட்சி பின்பற்றுகிற கொள்கைகள் என்றால் பெருவருகிற எல்லா கருத்து கணிப்புகளும்
இந்த தொகுதியில் போட்டியிடுகிற தோழர் சேது செல்வம் அவர்களுக்கு கடிகாரி வாக்கினத்தில் நீங்கள் வாக்களிக்கிறேன். தோழர் சேது செல்வத்தினுடைய வெற்றி மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பேர் அடி பேர் நிதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறேன். எச்சரிக்கை போக வேண்டும். மோடி thank you.